மன வளர்ச்சி குன்றியோரை இழிவாக பேசியதாக நடிகையும் தற்போதைய பாஜக உறுப்பினருமான குஷ்பு அவர்கள் மீது காவல்துறையில் உங்கள் சங்கம் சார்பாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் அரசியல் கட்சிகள்லேருந்து மாறுவது என்பது பலருக்கும் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் மாறுவது என்பது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஆனால் பிஜேபிக்கு மாறின உடனேயே இங்கே சென்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்த உடனே அவங்க பேட்டி கொடுக்குறாங்க ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் முழுசாகலை அவங்க கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு வந்து இப்போது காங்கிரஸ் கட்சியை பற்றி பத்திரிக்கையாளர்கள் கேட்குற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மன வளர்ச்சி குறைந்திருக்கக்கூடியவர்களை போல தான் காங்கிரஸ் கட்சி இருக்குது மனநோயாளிகள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை அவங்க பயன்படுத்தி சொல்கிறாங்க எத்தனையோ விஷயங்களை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆயிரம் விஷயங்கள் அரசியலாகவோ கொள்கை ரீதியாகவோ நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மாற்றுத்திறனாளிகளை உதாரணம் காமித்து பேசுகிற போது சம்பந்தப்பட்ட பிரிவை இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான மன உளைச்சல் ஏற்படுத்தும் என்பதை பற்றி புரிதலே இல்லாமல் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படுறதை நான் முதல்ல குற்றம் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய உரிமைகள் சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது மத்திய சட்டம் அது இப்போ வரையிலும் சரி அதுக்கு முன்பும் சரி மாற்றுத்திறனாளிகளை இழிவாக அவங்களுடைய ஊனத்தை சொல்லி பேசுவது என்பது சமூக பார்வையில் ஒரு இயல்பாக இருந்து கொண்டிருக்கிற நிலைதான் என்று சொன்னாலும் கூட இந்த சட்டம் என்பது அழுத்தம் திருத்தமாக அதில் தொண்ணூற்றி ரெண்டாம் ஏ பிரிவு என்ப பிரிவில் மாற்றுத்திறனாளிகளின் ஊனத்தை குறிப்பிட்டு ஜாடை மாடையாகவோ நேரடியாகவோ வெளி வெளிப்படையாக ஒருத்தர் பேசுகிற போது அது தண்டனைக்குரிய குற்றம் என்று அந்த சட்டத்தினுடைய பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு அது தண்டனைக்குரிய குற்றம் என்பதோடு கூட அதுக்கான காலம் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் ஆறு மாதத்திலிருந்து ஐந்து மாதம் வரை அது தண்டனைக்குரிய குற்றம் என்று குறிப்பிட்டிருக்காங்க க திரைத்த துறை கலைஞராக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களை நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் பதிமூணாம் தேதி நீங்கள் சென்னைக்கு வந்த உடனே இப்படி ஒரு வார்த்தையே பேசியிருக்கீங்க இது பல வலைத்தளங்களில் பல்வேறு விதமான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறத பார்த்த பிறகாவது இது நான் இப்படி தவறாக பேசிட்டேன் எனக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று வெளிப்படையாக உங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் தவறுதலாக இந்த வார்த்தை வந்திருக்குங்கிறத கூட நாங்கள் ஏற்றுக்க முடியும் ஆகவே இப்படி ஒரு புகார் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் போயிருக்க மாட்டோம் ஆனால் என்ன ஒரு க கஷ்டமான சூழ்நிலைன்னு சொன்னால் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தது இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு குறிப்பாக நம்ம நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் பேசுகிற போது ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பேசுகிற போது கூட அவர் சொல்லுகிறார் சாடை மாடையாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவி சொல்லுகிறார் நான் வந்து மனநலம் பாதித்தவர்களை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த மாணவிக்கு இவர் ஆன்லைனில் தான் இவரு பேசுகிறார் பதில் சொல்கிற போது ஆமாமா நல்ல நிறைய பேருக்கு அது பயன்படும் அவங்க அம்மாவுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லி ஜாடை மாடையாக ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அவர் குறிப்பிட்டு அந்த விமர்சனம் செய்ததை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது ஆக ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர்களே ஒரு கேலியாக கிண்டலாக ஜாடை மாடையாக மாற்றுத்திறனாளிகளுடைய ஊரத்தையே அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த சட்டம் எதுக்கு அவரே மதிக்க மாட்டார்னா நாட்டில் இருக்கவங்க மற்றவங்க எப்படி மதிக்க முடியும் இன்றைக்கும் கூட பல இடங்களில் பொது வெளிகளில் பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் சரி பொது மேடைகளில் பேசக்கூடிய பல நபர்களும் உதாரணத்திற்கு சொல்லுகிற போது அவர்கள் மாற்றுத்திறனாளி ஊனத்தை சொல்லி தான் பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது அது இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை எந்த அளவுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்ற புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் அதனால தான் இந்த சொன்னோம் இந்த சட்டத்தின் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இந்த சட்டத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை ஒரு விழிப்புணர்வு நாடு தழுவிய அளவில் அரசு அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்கள் இருந்து அத்தனை பேருக்கும் மேலிருந்து கீழ் வரை இந்த புரிதலை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே மோடி அவர்கள் அப்படி பேசியதை பற்றி இந்திய நாடு புறா புகார் கொடுத்ததும் இல்லை எங்களுடைய அமைப்பு சார்பில் தமிழ்நாட்டிலயும் நாங்கள் பல புகார் கொடுத்தோம் சிஎஸ்ஆர் ரசீது கூட போடப்பட்டது ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை சரி மோடி தான் பாரத பிரதமர் அவர்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு அவர் பலர் தயக்கம் காட்டலாம் ஆனால் பல நேரங்களில் பல இடங்களில் இப்போ சமீபத்தில் கூட திண்டுக்கல் மாவட்டத்தில் வேற சில மாவட்டங்களில் புகார் கொடுக்கற போது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த சட்டத்தின்படி இன்னும் ஒரு நபருக்கு கூட வழக்கு பதிவு செய்து அல்லது தண்டனைக்குரிய குற்றமாக கோர்ட்ல நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு இன்னும் தண்டனை வழங்கப்படவில்லை என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நீங்களே பதிவு செய்கிறீங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில் யாரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு இந்த நிலையில் இந்த வழக்களையும் இந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் உங்கள் சங்கத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி வழக்கு கொடுத்த புகார் கொடுக்கப்பட்டும் கூட அதற்கு பிறகும் நடவடிக்கை இல்லைன்னா இது காவல்துறையை தான் கண்டிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா காவல்துறை ஒரு புகார் வந்ததுன்னா அது வேலை இத்தனை முப்பது நாள் அல்லது தொண்ணூறு நாட்களுக்குள்ளே எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் அவங்களே தண்டனை கொடுக்க முடியாது காவல்துறையினரே ஆகவே காவல்துறை இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறையை கண்டித்து தான் எங்களுடைய அடுத்த கட்ட இயக்கம் என்பது இருக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்